நான் ஒன் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் அதுல வந்து டேபிள் ஸ்பூன் போல ஜிஞ்சிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் நர நரன்னு கிரைண்ட் பண்ணி அதையும் ஒரு டூ ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தென் இதுக்கப்புறம் வந்து டர்மரிக் பவுடர் அண்ட் மெயினாக இதுக்கு வந்து கலர் வந்து ரெட் கலர் தான் ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் இதில் மெயினாக நம்ம ஆட் பண்ணுவோம் ஒன் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒன் ஸ்பூன் ஜீரா பவுடர் அண்ட் கொரியண்டர் பவுடர் கொரியண்டர் வந்து நீங்கள் எவ்வளோ குக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் இது தான் காஷ்மீரி சில்லி பவுடர் இது இல்லைன்னா கலர் நீங்கள் சேர்த்துக்கோங்க அண்ட் மெயின் இன்க்ரீடியன்ட் டிக்கா மசாலா இந்த டிக்கா மசாலா ஹோம் மேட் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மேலே ஐக்கானில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த பிரியாணிக்கு தான் மெயினான மசாலா சிக்கன் மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் கேடு ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ குவான்டிட்டிக்கு சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அண்ட் சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் ஜஸ்ட் நம்ம மேரினேட் தான் பண்ணி வைக்க போகிறோம் ஸோ சால்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா உங்கள் ஆட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒன் ஹவர் கம்ப்ளீட் மேரினேட் ஆகணும் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஹாஃப் அன் அவர் மேரினேட் பண்ணும் இந்த கேப்பில் வந்து நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஆனியன் வந்து மசாலாவில் போடுறதுக்கும் மேலே கார்னிஷிங்கும் அண்ட் பாஸ்மதி ரைஸை வந்து தேர்ட்டி மினிட்ஸ் பிஃபோரே ஊற போட்டுருங்க ரைஸை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு தண்ணியில் எண்ணெய் உப்பு பச்சை மிளகாய் பேலீஃப் இது எல்லாத்தையும் போட்டுருங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஊற வச்சுருக்க ரைஸை போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க ஓவர் குக் ஆகிடக்கூடாது ஒரு நைன்ட்டி இதில் ரைஸை நீங்கள் குக் பண்ணி எடுக்கணும் ரைஸ் நல்லா குக் ஆனோ அதை வடித்து வச்சுருங்க நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கவனித்து வடித்து எடுத்துருங்க இப்போ மேரினேட் நம்ம ஒன் ஹவருக்கு பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த எண்ணெய் நீங்கள் ஆனியன் ஃப்ரை பண்ணியிருப்பீங்களே ஸோ அதே ஆயிலை நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த ஆயில் ஐட்டம் சூடாகனத்துக்கு அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எல்லா சிக்கனையும் இதில் ஒன் பை ஒன் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஸோ சிக்கன் உங்களுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பி கொடுக்கக்கூடாது நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணால் அப்படியே கிறிஸ்பாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது ஜஸ்ட் உங்கள் சிக்கன் குக்காகி மசாலாலாம் ட்ரை ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு ஷேலோ ஃப்ரை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணுறப்ப கீழே மசாலா நம்மளுக்கு கொஞ்சம் இருந்துடும் அந்த மசாலாவை தூக்கி போட்டுறாமல் வச்சுருங்க அதுதான் மசாலாலாம் நம்ம மெயினாக ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஒரு தனி பேனில் வந்து இதில் தான் நம்ம பிரியாணி மேக் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி என்ன சூடானதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிய ஏலக்காய் ஆயில் ஹீட் ஆனோன்னே ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ரெண்டு பேர் லீஃப் ஸோ இந்த ட்ரை மசாலா எல்லாம் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை உங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் இது கூட போய் ஆனியன் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கோங்க போட்டு நல்லா ஆனியன் வந்து ஒரு கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் அது நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி ஸ்டேஜ் கலர் வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் இப்போயும் ஆட் பண்ணும் நம்ம ஃபர்ஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அப்போயும் ஆட் பண்ணும் ஸோ நீங்கள் ரெண்டும் ஸ்பிளிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஜிஞ்சர் காலிக் பேஸ்டோட ராஸ் மில் போனதுக்கப்புறம் க்ரீன் சில்லியை கிரைண்ட் பண்ணி மேரினேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் ஹாஃப் எடுத்து வச்சு தான் இப்போ இந்த மசாலாவில் ஆட் பண்ணுறேன் இப்போ காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் இருக்கும்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே அப்போ தான் உங்களுக்கு கலர் கொடுக்கும் அண்ட் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் கொஞ்சமாக பப்பப் பவுடர் ஜீரா பவுடர் இதெல்லாம் ஆல்ரெடி மேரினேட் பண்ணுறப்ப யூஸ் பண்ணோம் ஸோ இதில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் இது திக்கா மசாலா இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் இதில் வந்து கொரியண்டர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஆட் பண்ணிட்டு அந்த ட்ரை மசாலா பவுடரோட ஸ்மெல்லாக போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் இப்போ ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அது ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஒன் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஆனியன் கொஞ்சம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம் பேன்ஸ் இருக்க ஆனியனை வந்து நம்ம பிரியாணி வந்து கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூடவே டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம் டொமேட்டோ வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கிரேவியாக இல்லைனா அதை தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலா இருக்கும் அடியில் கொஞ்சம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணாலும் அந்த மசாலாவை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மசாலா எல்லாம் குக்காகி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்ததுக்கப்புறம் கேடு ஆட் பண்ணிக்கலாம் கேர்டு ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணுறப்பையும் ஆட் பண்ணியிருந்தோம் இப்பயே ஆட் பண்ணணும் ஸோ ஞாபகமாக நீங்கள் டிவைட் பண்ணி வச்சுக்கோங்க கேர்டு ஆட் பண்ணுறப்ப கேஸ் ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு ஆட் பண்ணுங்கள் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி அதோடு நல்லா குக்காகி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லெமனஸ் ஸ்வைஸ் பண்ணி விட்டுக்கோங்க செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கா சால்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு மேலே அது கொஞ்சமாக மல்லி புதினாவே சின்ன சின்ன பீஸஸ்லாம் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தோம் சிக்கன் அதே இதில் ஆட் பண்ணிங்க அந்த ஆயிலெலாம் தனியாக செப்ரேட்டாக தெரியுது பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதை ஆட் பண்ணணும் சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்து சிக்கன் உடஞ்சிடாமல் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கவர் பண்ணி ஒரு ஹை ஃப்ளேமில் டூ மினிட்ஸுக்கு வச்சு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்கே நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுக்கலாம் ஸோ அது மேரினே சிக்கனில் வந்து மசாலா எல்லாம் ஒட்டி வரத்துக்கு ஸோ இதுக்கப்புறம் வந்து மெயினாக நம்ம இதில் ஸ்மோக்கி ஸ்மெல் கொடுக்க போகிறோம் அதுக்கு வந்து சார்கோல் கோயிலாக இருக்கும்னா அதை நீங்கள் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வைக்கலாம் இல்லாட்டி ஃபாயிலில் வந்து ஒரு மாதிரி பவுல் மேக் பண்ணி மேலேருந்து கொஞ்சமாக கீ பட்டர் ஆர் ஆயில் எது இருக்கோ உங்கள்கிட்ட அதை கொஞ்சமாக போ பண்ணி உடனே கவர் பண்ணி வச்சுருங்க அதோட புகை வந்து வெளியே போயிடாமல் ஸோ அதை நல்லா அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அந்த புகை வர்றது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி அந்த பவுலை எடுத்துருங்க இப்போ இருக்கிற மசாலாவில் நீங்கள் பிரியாணி லேயர் மேக் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒன் லேயர் வேணுன்னா அப்படியே விட்டுடலாம் டூ லேயர்னால் கொஞ்சம் மசாலா செப்பரேட்டாக தண்ணி எடுத்து வச்சிருங்க நான் இப்போ ரெண்டு லேயரில் பண்ணுறேன் கீழே ஃபஸ்ட்டு கொஞ்சம் மசாலா வச்சுட்டு சிக்கனோட சாப்பாடு நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல ரைஸ் அதை மேலேருந்து கொஞ்சம் போ பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டே இப்போ செகண்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆகிய நம்ம தனியாக மசாலா எடுத்து வச்சிருக்கோம்ல ஸோ அதையும் நல்லா ஸ்ப்ரெட்டடாக வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் நீங்கள் ஒன் லேயர் டூ லேயர் இல்லை நீங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணுமோ அது கம்ப்ளீட்லி உங்கள் விஷ் தான் ஸோ அந்த சிக்கன் வச்சு கொஞ்சமாக அந்த மசாலா போட்டுட்டு ரெட் கலர் தான் இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சமாக ஃபுட் கலர் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இந்தமாதிரி ஸ்ப்ரிங்கல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பாலில் ஊற்றி கூட பண்ணிக்கலாம் அது மேலே கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் அண்ட் மல்லி புதினா சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி வச்சிருக்குது டிக்கா மசாலா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதுவும் மேலேருந்து கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கல் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக லெமனஸ் ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அண்ட் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல அதே ஆயிலில் கொஞ்சமாக மேலேருந்து போ பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு கீ பிடிச்சாலும் கீ போட்டுக்கலாம் தென் அகெயின் மேலேருந்து ரைஸ் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சேம் ப்ரொசீஜர் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ லேயராக நீங்கள் இப்படி தான் இதை மேக் பண்ணும் ஒன் லேயராக இருந்தாலும் சேம் இப்படி தான் டபுள் லேயராக இருந்தாலும் இப்படி தான் ஸோ இதை உங்களுக்கு வந்து ரைஸ் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக தெரிஞ்சிச்சு இன்னும் குக் ஆகணும்னு நினச்சா சாப்பாடு வடித்து வச்சுருப்பீங்களா அந்த தண்ணியை மேலேருந்து கொஞ்சம் தெளிச்சு விட்ருங்க இல்லாட்டி பாலை வந்து லைட்டாக தெடித்து விடுங்க நல்லா சூப்பராக குக் ஆகிடும் தம் போட்டு வச்சிடலாம் தம்க்கு ஒரு டூ மினிட்ஸ்க்கு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அடுத்த வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு லோ ஃபிளேமில் வச்சு தம் போட்டு எடுத்தீங்கன்னா அல்டிமேட்டான சிக்கன் டிக்கா பிரியாணி ரெடி ஆயிடும் இதுக்கு ரெஸ்டாரண்ட் போகணுன்னு அவசியம் இல்லையே செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு நெக்ஸ்ட் ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஹாவ் எ குட் டே